Hi friends, welcome back to my channel. Namma iniki oru sweet recipe danga paaka porom. Adhuvum romba different ana sweet recipe inga. Vaanga eppadi seiyalam paathiralam. Indha sweet oda name enna na Turkish dessert inga. Video kulla paikalam. Vaanga ipo eppadi seiyalam paathiralam. First bowl la 1 cup rava add pandren. முக்கால் கப்பு கோதுமை மாவு ஆட் பண்றங்க நம்ம இன்னைக்கு கோதுமை மாவுல தான் செய்யறோம் இது ஸ்வீட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுத்து 1/2 கப் தயிர் ஆட் பண்றேன் அடுத்து 1/2 கப் ஆயில் ஆட் பண்றேன் நம்ம நார்மலா சமைக்கிற ஆயில் தாங்க baking powder add panikkranga 2 spoon na first 1 spoon add panniten last spoon add pandranga 2 spoon add panniten nalla mix panikkalam konja konjama thanni seithukonga beginners ah irundinga na idhukku vandu alavu vandu 1/2 cup thanni podunga paarenga nalla mix panniten thanni uthama first ipo namba thanni add panikkalam konja konjama பாருங்க நல்லா mix பண்ணிட்டேன் இப்படி தான் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம sugar syrup ரெடி பண்ணிக்கலாம் வாங்க sugar syrup செய்ய கடாய் எடுத்துட்டங்க இதல 1 கப் சர்க்கரை ஆட் பண்றேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க இதலயே 1/4 கப் தண்ணி ஆட் பண்றேன் சக்கரை நல்லா கரைட்டங்க இதுக்கு எது கம்பி பதலாம் எதுவும் இல்ல ஜஸ்ட் கரஞ்சாவே போதும் பாருங்க லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபுல்லா சக்கரை கரஞ்சிருச்சு இப்போ இந்த சிரப்லயே நம்ம lemon piece ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்கு ஆட் பண்றேன்னா அப்பதான் sugar syrup வந்து கட்டியாகாம இருக்கும் அதுக்காக ஆட் பண்றங்க நெக்ஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாங்க பாருங்க நல்லா கலந்து நல்லா இருக்கு இப்போ மறுபடியும் mix பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியா இருக்கு பாருங்க ஏனா அந்த ரவா நல்லா தண்ணியில இழுத்து இருக்கு இந்த பதம் போதும் கரெக்டா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கங்க இதில நம்ம இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் வச்சிருக்கேன் டம்ளர் மேல பைப்பிங் பேக் போட்டுருக்கேன் ஃபில் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ பைப்பிங் பேக் இல்லாதவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பால் கவர் வச்சிருக்கேன் அது அதில் செஞ்சு கட்டுறேன் நான் பாருங்கள் இதுமாரி பால் கவர் எடுத்துக்கோங்க மேலே கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டம்ளரில் உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபில் பண்ணிட்டேன் இப்போ இந்த இங்கே இந்த இடத்துல நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கலாம் நல்லா டைட்டாக அப்புறம் இங்கே ஹோல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுமாரி நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இங்கே கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாங்க பாருங்க இப்போ நான் பால் கவரில் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதே மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாங்க பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இது எடுத்த உடனே சக்கரை பாகுல போட்டுக்கோங்க
சக்கரை பாகுல இருக்க லெமன் எடுத்துடலாம். ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நான் சக்கரை பாகுல இருந்து எடுத்துட்டேன். நான் எவ்வளோ நேரம் ஊறணும்னு சொல்லலை, குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாக தான் ஊறணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.